பிரதமர் மோடியின் உரையை வியாபாரமாக்கிய இந்திய செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் மாண்பை மாற்றினாரா பிரதமர் மோடி? அதை பற்றி விரிவாக காணலாம். கரோனா வைரஸால் உலக நாடுகள் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் இந்தியாவிலும் கரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய பிரதமர் மற்றும் மாநில முதல்வர்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் நேரலையில் தோன்றி மக்களுக்கு புதிய அறிவிப்புகள், தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்களுக்கு விரிவாக கூறி வருகின்றனர். இதை இந்திய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒளிபரப்புகின்றன. இதை பல செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் முக்கியமான விஷயங்களை நாட்டின் தலைவர்கள் பேசும்போது வியாபார நோக்கத்தோடு கையாளுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி பேசும்போது நிறுவனங்களின் விளம்பரங்கள் பல செய்தி தொலைக்காட்சியில் வெளியானது. இதுகுறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள், அடுத்து என்ன நடக்கும், அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று மத்திய மாநில அரசுகள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் செய்தி தொலைக்காட்சிகள் பணத்திற்காக முக்கிய தலைவர்கள் பேசும்போது விளம்பரங்களை வெளியிடுகின்றனர். தலைவர்கள் வழங்கும் அறிவுரையை ஏற்பார்களா, இல்லை மக்கள் அவர்கள் விளம்பரப்படுத்தும் பொருட்களை வாங்குவார்களா என்று செய்தி நிறுவனங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியா தற்பொழுது இக்கட்டான சமயத்தில் இருக்கும் போது அரசுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும். எதையுமே விளம்பர நோக்கத்திற்காக செய்யக்கூடாது. மேலும் பிரதமர் மோடியின் உரையை அவரது இணையதளத்தில் வெளியிட்டு இத்தனை நாட்களாக கடைபிடித்து வந்த மாண்பினை பிரதமர் மோடி தவறவிட்டுள்ளார். இதை செய்தி நிறுவனங்கள் பயன்படுத்தி மத்திய அரசு தொலைக்காட்சியின் பிரதமர் மோடி பேசுவதை போடாமல் இணையதளங்களில் இருப்பதை ஒளிபரப்புகின்றனர். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தங்கள் பணிகளை செய்ய செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார்.